அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5 தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல் அத்தியாயம் 9 தலைப்பு ஞானஸ்நானம் சாட்சி ஒப்புரவாகுதலின் ஆவியினால் முத்திரையிடப்படுதல் பக்கம் 314 முதல் 320 வரை. எதிர்காலத்திற்குரிய பரிசுத்த ஆவியின் சாட்சி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அடுத்த யுகத்தில் பரிசுத்த ஆவி ஒப்புரவாக்கப்பட்ட உலக மனுக்குலத்திற்கு சாட்சியிடும். பரிசுத்த ஆவியின் சாட்சி தோற்றத்தில் ஒரே மாதிரி தோன்றினாலும் உண்மை செயல்பாட்டில் வெவ்வேறு விதமாக இருக்கும். வரப்போகும் யுகத்தில் ஆவியை பெறுபவர்கள் யோயேல் தீர்க்க தரிசனப்படி சொற்பமான ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளுமாக இல்லாமல் மாம்சமான யாவரும் ஆவியை பெற்றவர்களாக இருப்பார்கள். அன்றைய நாளில் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்பட மாட்டார்கள். அப்பொழுது யாரும் யாரையும் உபத்திரவமோ துன்பப்படுத்தவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அப்பொழுது யாரும் குறுகலான பாதையில் நெருக்கமான வழியில் கடந்து செல்ல தேவையில்லை. ஏனெனில் பலியின் நாள் கடந்து போயிருக்கும். பெரும்பாதையான வழி அங்கே உண்டாயிருக்கும். அங்கே தடுக்கலின் கற்கள் ஏதும் இருக்காது. ஏசாயா 35:8, 62:10. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அப்போஸ்தலர் 3:23, 37:7-11. நன்மை செய்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமும் வேண்டுமென்றே தீமை செய்பவர்களுக்கு தண்டனையும் அழிவும் ஏற்படும் என்று ஆவி சாட்சி பகர்கின்றது. தேவனுடைய ஆவி ஒன்றுதான். ஒவ்வொரு செயல்பாட்டையும் செய்யும் போதும் அதற்கேற்ற பரிபாலனம் வித்தியாசப்படும். கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவி எப்படியெல்லாம் செயல்படுகிறது, அதனுடைய சாட்சிகள் என்ன என்பதை கற்ற பிற்பாடு மனப்பூர்வமாகவும் சரீரப்பூர்வமாகவும் பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளை பற்றிய தப்பறையான சந்தேகங்கள் பயம் இவைகள் நீங்கி தெளிவடைந்தவர்களாய் பூரண திருப்தி அடைகிறோம். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தங்களுடைய ஆவியிலும் மனதிலும் ஒரே விதமான ஆவியின் வரம் அளிக்கப்படுகிறதில்லை. நீண்ட அனுபவமும் அபிவிருத்தியும் உடைய கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியை பற்றியும் பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளை பற்றியும் பரிசுத்த ஆவியின் சாட்சிகளை பற்றியும் வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று அறிந்திருப்பது அவசியம். இந்த பரிசுத்த ஆவியின் எல்லா வகையான சாட்சியங்களையும் பெற்றுக்கொள்ளாத இளைய கிறிஸ்தவர்களும் இருக்கலாம். ஒருவேளை அவர்களில் சிலர் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் எல்லா வகையான சாட்சியங்களை பெறாவிட்டாலும் ஒரு சில சாட்சியங்களை பெற்றிருக்க கூடும். திராட்சை தோட்டக்காரராகிய பிதாவாகிய தேவன் சிறிய செடியாக இருக்கும் போதே கனி தர வேண்டுமென எதிர்பார்ப்பதில்லை. புதிய இளங்கிளையிலிருந்து பச்சையான காய்களையோ பழுத்த கனிகளையோ அவர் எதிர்பார்க்கிறதில்லை. ஆவியின் சாட்சியில் முதற்படியாக கர்த்தர் தங்களை புதிதாய் ஜெனிப்பித்து ஏற்று அங்கீகரித்துக் கொண்டார் என்பதே ஆகும். அதன்படி அவர்கள் மெய்யான திராட்சை செடியில் இருக்கிற இளங்கிளைகளாக இருப்பர். அவர்களுக்குள் இந்த மெய்யான திராட்சையின் குணநலன்கள் உண்டாகி விரும்பும் வண்ணமாக வளர்ந்து திராட்சை செடியோடு கூட கனி கொடுப்பவர்களாக இருப்பார்கள். ஆவிக்குரிய குடும்பத்தில் புதிதாய் பிறந்த குழந்தை வளர்ச்சியடைந்து முதிர்ந்த அங்கத்தினரோடு அதனுடைய உறவை வெளிப்படுத்தும் பலமான ஆகாரத்தை புசித்து அல்ல, ஏனெனில் அது அவர்களை அஜீரணப்படுத்தும் பாலாகாரத்தை பருகி பலப்படுவார்கள். 1 பேதுரு 2:3. மேற்சொன்ன ஆவியின் சாட்சியங்களில் ஏதாவது சில சாட்சியங்களை பெற்றவர்கள் அதிநிமித்தமாக மகிழ்ச்சியடைய வேண்டும். அப்படி தங்களிடம் எந்த சாட்சியமும் இல்லை என்றால் அவர்கள் வேதாகம விசுவாச கொள்கையின்படி ஆவியின் சாட்சியத்தை பெற்றுக்கொள்ள எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொள்ள ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். எதிலெதிலெல்லாம் ஆவியின் சாட்சி பெற தங்களிடம் என்னென்ன குறை உள்ளதோ அதை கண்டுபிடித்து நீக்கிவிட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் நீண்ட காலமாக இந்த கருத்தை அறிய நான் ஆவலாயிருந்தேன் என்று பாட அவசியமில்லை. இதற்கு மாறாக விசுவாசத்தின் முழு நிச்சயத்தை பெற்றிருப்பார்கள் என்பதையும் விசுவாசத்தில் வேரூன்ற கட்டப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுவார்கள்.
இதுவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தெய்வீக நெறி. எப்போதுமே தோல்வியை காணாத தேவ வாக்குத்தத்தங்களில் நம்முடைய விசுவாசத்தை பாதுகாப்பாக உறுதியாய் வைத்திருப்போமேயானால் பயம் சந்தேகம் போன்ற நம்பிக்கையில்லாத மாளிகையிலிருந்து முழுமையாக நாம் தப்பித்து கொள்ள முடியும். நம் வாழ்வின் இருளான வேளைகளிலும் சோதனை ஏமாற்ற நேரங்களில் அல்லது மற்ற எந்த மாதிரியான சூழ்நிலைகளிலும் நமது பரலோக தந்தையின் புன்முறுவல் வேதனை இருளை மாற்றி நமக்கு வெளிச்சத்தையும் பாதுகாப்பையும் தருகிறது. இந்த சரியான கருத்தை கீழ்கண்ட கவிதையிலும் காணலாம். இருள் தேவ முகத்தை காண முடியாமல் செய்யும் போதெல்லாம் நான் அவரது மாறாத கிருபைகளையே பற்றி இருக்கின்றேன். வெள்ளம் புயல் அபாயங்கள் என்னை சூழும் போது அவருடைய வாக்கு தத்தங்கள் உடன்படிக்கைகள் அவருடைய இரத்தமே என்னை கரை சேர்க்கிறது. என்னுடைய முழு பலமும் என்னை விட்டு அகலும் போது அவர்தாமே எனக்கு அடைக்கலமும் பலமும் ஆகின்றார். ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 1 கொரிந்தியர் 6:11. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்படுவதின் அடையாளம் என்னவென்றால் நம்மை உலகிலிருந்து பிரித்து தேவனுக்கென்று முழுமையாய் ஒப்பு கொடுத்தல். இப்படி பரிசுத்தமாக்கப்படுபவர்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட வேண்டும். நம்முடைய சுயநீதியின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவின் நீதியால் பாவங்களிலிருந்து கழுவப்பட்டு நீதிமான்கள் என்கிற நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும். உலகத்தார் தேவனுக்கு முன்பாக மெய்யான நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டுமானால் 1000 வருட அரசாட்சியில் ஒப்புரவாகுதலின் மூலமாக ஒப்புரவாகுதலின் மத்தியஸ்தரின் உதவியும் வழிகாட்டுதலும் பெற்று நீதிமான்களாக முடியும். நீதிமானாக்கப்படுதல் விசுவாசத்தினால் அப்படி எண்ணப்படுவதாக இருந்தாலும் முக்கியத்துவம் குறைந்ததல்ல. இந்த ஏற்பாடு சுவிசேஷ யுகத்தில் நடைபெறுகிறது. இது நிமித்தம் சுபாவத்தின்படி நாம் பாவிகளாகவும் அபூரண சரீரத்தில் வாழ்ந்தாலும் நாம் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதின் மூலம் தேவனால் நாம் சுத்தமுள்ளவர்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் நீதிமான்களாகவும் எண்ணப்படுகிறோம். வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். பாவத்திலிருந்து விலக விரும்புகிற நாம் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே பாவமர கழுவப்பட்டவர்களாக பூரணர்களாகவும் தேவனால் ஏற்று அங்கீகரிக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கின்றமையால் நாம் அவரிடத்தில் நெருங்கி சேர முடியும். அவரும் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்ட நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நற்கிரியைகளை செய்யத்தக்கவர்களாகிறோம். வேத வசனங்களின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும் போது ஆவியின் சாட்சியை முத்திரையாக பெற்றுக்கொள்கிறோம் என்கிற நிச்சயம் ஏற்படுகிறது. கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தின் விளைவாலும் நாம் அவரோடு செய்த உடன்படிக்கையினாலும் நாம் பெற்றுக்கொள்கிற பரிசுத்த ஆவி அல்லது தேவனுடைய சிந்தை உடன்படிக்கையின்படியே மரணம் மட்டும் கிறிஸ்துவின் மரணத்திற்கொப்பான மரணம் வரை காத்து கொள்ள பலம் தருகிறது. நம்முடைய பிதாவின் வார்த்தையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளும் சத்திய ஆவி மேலும் நமது கீழ்ப்படுதலின் ஆவியினாலே இந்த உலகம் மற்றும் நமது சொந்த அநீதியின் செயல்பாடுகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை நமக்கு தருகிறது. சத்திய ஆவியின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட தூய்மையாக்கும் அனுபவங்கள் நம் எல்லாருடைய நீதிமானாக்கப்படுதலும் நம் எல்லாரையும் தேவனுடைய நீதியை செய்வதற்காக உலகிலிருந்து பிரித்தெடுத்து அவருக்கு ஒப்பு கொடுத்தலும் பாவத்திற்கு விலகி இருத்தலும் இவை எல்லாவற்றாலும் கிடைக்கக்கூடிய வெற்றிகளும் ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவின் கிருபையினாலே தேவனிடமிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நாம் பெறுகிறோம் என்பதை இதுகாரும் நாம் சிந்தித்த வேத வசனங்கள் நமக்கு சான்றுடன் நிரூபிக்கின்றன. இந்த உண்மையை வேதாகமத்தின் மற்ற பகுதிகளும் சாட்சியிடுகின்றன. சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று 1 தெசலோனிக்கேயர் 5:23 அப்போஸ்தலர் பவுல் திருச்சபைக்காக மன்றாடுகிறார். இப்படி சொல்வதால் அவர் தாம் சொன்ன கருத்துக்கு அதாவது தேவனுடைய பரிசுத்த ஆவியே பரிசுத்தப்படுத்துகிறது என்ற கருத்திற்கு
நேரெதிராக சொல்கிறார் என்பதாகாது. தேவனே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவி என்பது வழிமுறை, ஒரு மீடியம், வேறு ஒரு ஆள் அல்ல. ஆவியின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட 1 பேதுரு 1:2 என்று அப்போஸ்தலர் பேதுரு அறிக்கையிடுகிறார். பிதா யாரை தெரிந்தெடுக்கிறாரோ அவர்களை அழைத்ததோடு நிற்காமல் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவர்களுக்கு உறுதியாக்கும்படி ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து நிரந்தரமான குறிக்கோளின்படி பிதாவின் சித்தத்தின்படியும் திட்டத்தின்படியும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலே தேவனுடைய சித்தத்திற்கு அவர்களை முழுமையாக கீழ்ப்படிய வைக்கிறார். தேவனுடைய சித்தப்படி திட்டத்தின்படி தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆவர். வேறொரு நிருபத்தில் அப்போஸ்தலர் பவுல் திருச்சபையை தூய்மையாகவும் துப்புரவாகவும் பரிசுத்தப்படுத்தும் பணிக்கு வேத வார்த்தைகள் பயன்படுத்துவதாக கூறுகிறார். திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். முதலாவது ஒரு இடத்தில் தேவன் திருச்சபையை பரிசுத்தப்படுத்துகிறார் என்றும் மற்றொரு இடத்தில் தேவ ஆவி திருச்சபையை பரிசுத்தப்படுத்துகிறது என்றும் அப்போஸ்தலர் கூறியிருப்பது இந்த வசனத்திற்கு முரணாக இருக்கிறது என்று தவறாக நினைக்க கூடாது. ஒவ்வொரு வசனத்திலும் தெளிவாகவும் தவறில்லாமலும் அவர் கூறுகிறது என்னவென்றால், தேவனுடைய பரிசுத்த ஆவி சத்திய வசனத்தின் மூலம் கிரியை செய்து தேவனின் திட்டப்படி நம்மில் சுத்தமாகுதலையும் நீதிமானாகுதலையும் பரிசுத்தமாகுதலையும் நடப்பிக்கிறது. இதே கருத்துப்படியே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஜெபித்தார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. பல்வேறு இடங்களிலும் இது குறித்து சொல்லியிருப்பவைகளை எடுத்து ஆராய்வோமே ஆனால் திருச்சபையை பரிசுத்தப்படுத்துவது சத்திய ஆவியே என்று நாம் அறியலாம். உடன்படிக்கை செய்து கொண்டவர்களை பரிசுத்தமாக்கும் நோக்கத்திற்காகவே பரிசுத்த வேதாகம வார்த்தைகளை அருளியிருக்கிறார். யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டிகள் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 1:2. கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது வேத வசனத்திற்கு புறம்பாகவோ அல்லது பரிசுத்த ஆவிக்கு புறம்பாகவோ அல்ல. நாம் தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டதால் அந்த திட்டத்தின்படி ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படும் நிலைமைக்கு வழிநடத்தப்பட்டு நமது கர்த்தராகிய கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறோம். இதே கருத்தை தெளிவாக விளக்குகின்ற வேத வசனத்தை கீழே காண்க. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாகி இருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. எபிரேயர் 2:11. இவ்வாறு நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சத்திய ஆவியாகிய தேவனுடைய ஆவியினால் நாம் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இதனைத் தொடர்ந்து நீங்கள் ஆவியினால் நிறைந்திருங்கள் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 320 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.